வாஸ்து விஞ்ஞானம் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கங்கள். வாஸ்து நம்ம தோஸ்து அப்படிங்கிற நம்ம நிகழ்ச்சியில் கடந்த நிகழ்ச்சியில் நான் ஒரு லீட் கொடுத்து முடிச்சிருந்தேன். அது என்னென்னா, இப்போது நிறைய வீடுகளில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம், தீ விபத்துகள் ஏற்படுது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, வீட்டில் இருக்க சமையல் சிலிண்டர் வெடிச்சுதுன்னு பார்க்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போது சமீபத்தில் நிறைய இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கியிருக்கவங்க சார்ஜ் போடுறாங்க. சார்ஜ் போட்டுட்டு வீட்டில் இப்போ படுத்துருக்காங்க. இந்த சார்ஜ் போட்ட வண்டி பற்றிக்கிட்டு எரியுது. இவ்வளவு எதுக்கு? மொபைல் ஃபோனுக்கு சார்ஜ் போட்டால் அந்த மொபைல் ஃபோன் வெடித்து தீ பிடிக்கிறது எல்லாமே பார்க்குறோம். அப்புறம் இந்த டாட்டாய்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சுருள் வத்தி, கொசுவத்தி சுருள், அந்த கொசுவத்தி சுருள் படுக்கையில் தீப்பிடிச்சு எரிஞ்சதெல்லாம் கூட நம்ம கேள்விப்படுறோம். இது போன்ற தீ விபத்துக்கள் ஒரு வீட்டில் நடக்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னா, அந்த வீடுகளில் திருடு நடக்கிறது. பார்த்திங்கன்னா, திருடுனா எப்படி, நம்ம வெளியூர் போயிருக்கோம், வீட்டெல்லாம் நல்லா பூட்டி பாதுகாப்பாக இருக்குது, அந்த நம்ம இத்தனைக்கும் சர்வேலன்ஸ் கேமராலாம் வச்சுருக்கோம், அந்த கேமராக்களை கூட திருப்பி விட்டுட்டு வீடுகளில் கொள்ளையடிக்கப்படுற நிகழ்வுகளை பார்க்குறோம். வீட்டில் ஆள் இருக்கும்பொழுதே உள்ளே புழுந்து கையை காலை கட்டி போட்டு திருடுற நிகழ்வுகள் நடக்குது. நாம் நம்பிக்கைக்குரிய வேலைக்காரங்கன்னு நம்ம வீட்டில் அமர்த்துகிற வேலையாட்களே நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை திருடுறது நடக்குது. வெளியே செல்லும்போது நம்ம கைப்பை அல்லது நம்ம நகைகளை பறிச்சுக்கிட்டு போகிற சம்பவங்கள் நடக்குது. இது எல்லாத்துக்குமே காரணம் நாம் வாழக்கூடிய வீட்டின் தவறான வாஸ்து அமைப்பு தான். வாஸ்துவில் இருக்கக்கூடிய குற்றங்கள் தான். புரிஞ்சுதுங்களா? ஆனால் இப்போ நான் சொன்னது மாதிரி, இந்த தீ விபத்துக்கள் நடக்கிறது, இந்த களவுகள் நடக்கிறது, ரெண்டுக்குமே காரணியாக இருக்கக்கூடிய பிரதானமான வாஸ்து குற்றம் ஒன்று தான். புரிஞ்சுதுங்களா? அப்போது உங்கள் வீட்டில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை, இந்த விஷயங்களை உங்கள் வீட்டோடு ஒப்பு நோக்கினால், ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இப்போ நான் சொல்லக்கூடிய மாதிரியான சில விஷயங்கள் உங்கள் வீட்டில் இருக்குமே ஆனால், அதை தயவு செய்து நான் அடுத்து சொல்ல போகிற மாதிரி அதை மாற்றி அமைங்க. அப்படி அமைச்சிங்கன்னு சொன்னால், இதுகாரும் நடக்கலைன்னா மகிழ்ச்சி, நடந்திருந்தால் மீண்டும் நடக்காதவாறு நம்மால் தடுக்க முடியும். சரி, அப்படி இந்த ரெண்டு விஷயங்களுக்கும் காரணியாக இருக்கிற பிரதானமான வாஸ்து குற்றம் நடக்கிற பாயிண்ட் எது தெரியுங்களா? உங்கள் வீட்டில் தென்கிழக்கு பாகம். சரி, புரியுதா? இந்த தென்கிழக்கு பாகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பிழைகள், தவறுகள், இது போன்ற பிரச்சனைகளை கொண்டுட்டு வரலாம். இது மட்டுமா கொண்டுட்டு வருது? சண்டை, சச்சரவு, பகை, அக்கம் பக்கத்தினரோடு நல்ல ஒரு நல்லிணக்கம் இல்லாத தன்மை, எல்லாத்தையுமே இந்த தென்கிழக்கில் நீங்கள் செய்யக்கூடிய சில தவறான விஷயங்கள் பண்ணிவிட்டுரும். அப்படி என்ன சுவாமி தென்கிழக்கில் நாங்கள் பண்ணவே கூடாத விஷயங்கள் அப்படின்னு கேட்டால், ஒருவேளை உங்களுடைய வீடு கிழக்கு பார்த்த வீடாக இருக்குன்னு வைங்க. இப்போது இந்த கண்டென்ட்டில் கிழக்கு பார்த்த வீடு இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இந்த பதிவை பாருங்கள், கேளுங்கள். இப்போ கிழக்கு பார்த்த வீட்டில் நீங்கள் உங்கள் மனையில், முதல்ல மனையிலே தொடங்குவோம். ரோடு இருக்குது, ரோடுக்கு முன்னாடி உங்களுடைய வீட்டு மதில் சுவர் இருக்குது, கிழக்கில் மதில் சுவர் இருக்குது. இந்த கிழக்கில் நீங்கள் வச்சிருக்கிற மதில் சுவரத்தில் வீட்டுடைய தலைவாசல் என்பது கிழக்கு திசைக்கு எந்த பக்கம் வரணும்? இந்த பக்கம் வரணும். அதாவது வடக்கு பக்கமாக வரணும். இது கிழக்கு, நான் நிற்கிற திசை இப்போ மேற்கு பார்த்து நிற்கிறேன்னு வைங்க. அதை நான் கிழக்கில் நின்று மேற்கு பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னுடைய வலதுகை பக்கம்தான் வடக்கு திசைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பக்கமாக உங்களுடைய தலைவாசல் வைக்கப்பட்டு, அதாவது உங்கள் கிழக்கு வீட்டின் அகலத்தில் சரிபாதியாக பங்கிட்டு, அதில் வலது பாதியிலே உங்கள் வாசல் கட்டி இருக்குதுன்னா அது நல்ல பாகத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஒரு கேட்டு வைக்கிறீங்கன்னா, இந்த தலைவாசலுக்கு நேராக கேட்டு வச்சுருவீங்க. ஓகே, பிரச்சனை இல்லை. வாகனங்களை வைப்பதற்கான ஒரு கேட்டு வைக்கும்போது அதை உங்கள் மனையில் அது சரிபாதியாய் பங்கிட்டு இந்த வலது பக்கத்தை விட்டுட்டு இடது பக்க பாதியில் வச்சிங்கன்னு சொன்னால், அது ஆக்கினேயத்தில் வைக்கப்பட்ட கேட்டாக அமையும்.
அப்படி ஆக்கினேயத்தில் உங்கள் வீட்டு காம்பவுண்டு வாலில் கேட் இருக்குமேயானால் அது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மேற்சொன்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இங்கே காம்பவுண்டு வாலில் இப்போ அடுத்ததான் நம்ம காம்பவுண்டு வால் தாண்டி வீட்டுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டுடைய நுழைவாசல் இருக்கு இல்லையா, தலைவாசல் அமைப்பு இருக்கு இல்லையா, இந்த தலைவாசல் அமைப்பு உங்களுக்கு வடகிழக்காக இருந்தால் நன்மை, மாறாக உங்கள் வீட்டின் தலைவாசல் அமைப்பு தெற்கு பகுதியிலே இடது பக்கத்தில் தென்கிழக்கில் இருந்தால் நன்மை இல்லை. நன்மை இல்லைன்றது மட்டும் இல்லை, இப்போ நான் ஒரு பெரிய லிஸ்ட்டு படித்தேன் பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய விவகாரங்கள் எல்லாத்தையும் செய்யக்கூடியதாகவும் அந்த பிழை அமைஞ்சிடும். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி கிழக்கு பார்த்த ஒரு வாசல் வச்சு ஒரு வீடு கட்டினீங்கன்னா அந்த வீட்டிற்கு வடக்கு திசையில் காலி இடம் கொடுத்து அந்த வடக்கு திசையில் உச்சத்தில் நீங்கள் ஒரு வாசல் கதவை கண்டிப்பாக வைக்கணும். கிழக்கு பார்த்த வீட்டிற்கு நீங்கள் இப்போ நான் உச்சத்தில் தான் சுவாமி வச்சுருக்கேன்னு சொன்னாலும் அந்த கிழக்கு பார்த்த அந்த தலைவாசல் உச்சத்தில் இருந்தாலும் அதற்கு வடக்கு திசையில் வாசல் தராமல் ஒருவேளை நீங்கள் மேற்கு திசையில் கொடுத்திருந்தாலும் இது போன்ற வம்பு வில்லங்கள் ஏற்படும். கிழக்கு பார்த்த வீட்டுக்கு எந்த பக்கம் வாசல் வைக்கக்கூடாது? மேற்கு திசையில் வாசல் வைக்கக்கூடாது. வடக்கு திசை பார்த்த வீட்டிற்கு எந்த திசையில் வாசல் வைக்கக்கூடாது? தெற்கு திசையில் வாசல் வைக்கக்கூடாது. வடக்கு பார்த்த வீட்டிற்கு தெற்கு திசையில் வாசல் வச்சாலும் கிழக்கு பார்த்த வீட்டிற்கு மேற்கு திசையில் வாசல் வச்சாலும் அது வில்லங்கங்களை உண்டு பண்ணும் என்பதை மறந்துடாதீங்க. இப்போது நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் எப்படி சாமி நீங்கள் சொல்கிறீங்கன்னா, கடந்த 30 வருஷத்துக்கு மேலே உங்களைப் போல அன்பர்கள் நேயர்களுடைய வீட்டிற்கு போய்கிட்டே இருங்க ஆய்வுக்காக. இப்போ நான் சொல்கிற இந்த விஷயங்களை அவங்க தப்பாக செஞ்சதுனால தான் இந்த பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டுட்டு ஐயா எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அப்போ அந்த வீட்டுக்கு போகிறோமா? அப்போ நம்ம அந்த வீட்டில் இது போன்ற பிழைகளை பார்க்குறோமா? பார்த்து இந்த பிழைகளை இப்படி மாற்றுங்கன்னு சொல்லித்தரோமா? அதை அந்த பிழைகளை நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடியே உங்கள் கரம் பிடித்து நிறுத்தி இப்படி பண்ணாதீங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லித்தர்றது தான் நம்ம வாஸ்து நம்ம தோஸ்து நிகழ்ச்சியுடைய ஆதாரமான விஷயம். அதை அடுத்தது இப்போது இந்த ஒரு விவகாரம் நம்ம பார்த்தோம், திருடு போகிறது, களவு போகிறது, வீட்டில் வேலை செய்கிறாலே வீட்டில் இருக்க பொருளை லூட் அடிக்கிறது, தீ விபத்துகள், இதெல்லாம் சரி. இதையெல்லாம் தவிர்க்கணும்னா என்ன சாமி செய்யணும்? கிழக்கு பார்த்த வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் வீட்டு தலைவாசல் அல்லது கேட்டு காம்பவுண்ட் வாலில் இருக்க கேட்டும் தென்கிழக்கில் வரக்கூடாது, வடகிழக்குக்கு மாற்றி அமைங்க. தலைவாசல் அமைப்பும் தென்கிழக்கில் வரக்கூடாது, வடகிழக்குக்கு மாற்றி அமைங்க. கிழக்கின் வடகிழக்கல் வாசல் வச்சுட்டு கண்டிப்பாக வடக்கில் நீங்கள் காலி இடம் கொடுத்துருக்கணும். காலி இடம் கொடுக்காம ஒட்டி கட்டிகிட்டு இருந்தால் அது ரொம்ப கஷ்டம். ஆனால் இடம் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வடக்கில் ஒரு கிளை வாசல் ஒன்று கண்டிப்பாக அமைக்கணும். மேற்கில் வாசல் வச்சுருந்தீங்கன்னா அந்த மேற்கு வாசலை கிளப்பி கொண்டு வந்து இந்த வடக்கு வாசலுக்கான இடத்துல பொருத்திட்டு, இந்த வடக்கு வாசல் இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு ஜன்னல் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஜன்னலை எடுத்துகிட்டு போய் அந்த மேற்கு வாசல் இந்த இடத்துல வாசலை மூடிட்டு ஜன்னல் மட்டுமா வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இது போன்று தென்கிழக்கில் செய்யக்கூடிய தவறுகள், குற்றங்கள் நம்ம வீட்டில் களவு பிரச்சனைகள், தீ விபத்து பிரச்சனைகளை ஏற்படுத்துங்கிறத மைண்டில் நல்லா ஏற்றிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்மளோட அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது என்னென்னா, நிறைய பேர் வீடு கட்டும் பொழுதும் நல்ல வளர்ச்சி அடைந்த பகுதி உங்களோட இடத்துல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா ஏதோ ஒரு வங்கியிலிருந்து உங்களை வந்து அணுகி எங்கள் வங்கிக்கு வந்து ஒரு ஏடிஎம் வைக்கலான்னு இருக்கும், எனி டைம் மணின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஏடிஎம் இது வந்து உங்கள் இடத்துல நாங்கள் வைக்கலான்னு இருக்கோம், எங்களுக்கு ஒரு ரூம் ஒன்று கட்டி கொடுங்க, இத்தனைக்கு இத்தனையில் நாங்கள் எங்கள் ஏடிஎம் எந்திரத்தை கொண்டாந்து அங்கே வச்சுக்கிறோம், உங்களுக்கு மாதம் மாதம் வாடகை கொடுக்குறோன்னு ஏதாவது ஒரு வங்கியிலேருந்து வந்து சொன்னால் அதை நீங்கள் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை பற்றி விளக்கமாக வரும் நிகழ்ச்சியில் நாம் பார்க்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு வாஸ்து வல்லுநர் ஆர் ரவிக்குமார். வாஸ்துவின் துணையுடன் வாழ்க வளமுடன்.